ஹாய், நம்ம இன்னைக்கு பாலாக்கீரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாலாக்கீரை வந்து ரொம்பவே குளிர்ச்சியானது நம்ம உடம்புக்கு. இது நம்ம செஞ்சு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு. இது நான் வந்து கொஞ்சமாக பயத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு கால் கிளாஸ் பயத்தம்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் பாலாக்கீரை. இது வந்து நம்ம ஊர்லேருந்து பருப்பு கீரைன்னு கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதாங்க நான் வந்து நல்லா அலசி சிறுவை கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு தேவையானது ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 3 பூண்டு, 3 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கினா போதும் எனக்கு. நான் வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறதால எனக்கு கொஞ்சமாக புளி இருந்தால் போதும். நான் இந்த பருப்பு கூடவே இந்த கீரையை சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணியை அலசிட்டு நல்லா இறுத்து போடுங்க. இது கூடவே நான் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன், ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகு. ஒரு சிட்டி அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நான் இது கூட என்ன சேர்க்க போகிறேன்னாக்கா, பாலாக்கீரோட நான் உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த கீரை. நீங்கள் வந்து குழம்பா வேணுன்னாக்கா கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுக்கோங்க. ஒரு அரை கிளாஸ்னாக்கா நீங்கள் கட்டியே வேணால் ஒரு அரை கிளாஸ் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியை வேணால் ஒரு கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்து அரைக்கும் போது ஊற்றிக்கோங்க. தண்ணி குக்கர்லேயே வைக்க வேண்டாம், கீரையில் தண்ணி வைக்க தேவையில்லை. கொஞ்சமாக வரைக்கும் வேகிற அளவுக்கு வச்சா மாத்திரம் போதும். நம்ம குழம்பு அதிக வேணுன்னாக்கா நம்ம கல் சட்டியில் போட்டு கடைஞ்சி பிறகு வேண்ட அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நான் இது கூட வந்து 3 உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறேன். இதோட நான் ஏன் பெருசு பெருசாக சேர்க்குறனாக்கா நம்ம கீரையோட வந்து சின்ன சின்னதானாக்கா மசிஞ்சிடும். நமக்கு வந்து மசியே தேவையில்லை. கொஞ்சம் பெருசு பெருசாக தான் நம்ம உருளைக்கிழங்கு வேணும். அதனால் இந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் போடுறேன். நான் வந்து அரை கிளாஸ் தண்ணி தான் வைக்க போகிறேன். இதுவே போதும் எனக்கு. அவ்வளோதாங்க. இதை ஒரு முறை இது போல் சுரட்டி விட்டுக்கோங்க. இதை ப்ரெஷர் குக்கர் போட்டு ஒரு 2லேருந்து 1 விசில் மட்டும் வீங்க. உங்களோட ப்ரெஷர் குக்கர் பொறுத்து உங்களுக்கு தெரியும் உங்களோட ப்ரெஷர் குக்கர் எப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் வந்து 2 விசில் வைக்க போகிறேன் என்னோடதில். உங்களோட வந்து விசில் சீக்கிரமாக வரும் அப்படின்னாக்கா நீங்கள் 2 விசில் வைக்கலாம். இல்லை லேட்டாக வரும்னாக்கா நீங்கள் 1 விசில் வச்சா போதும். நான் 2 விசில் வச்சு எடுத்து வச்சிட்டேன். பாருங்க இது போயிடுச்சு. உருளைக்கிழங்கு அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ இதை எடுத்து மாற்றி வச்சிடலாம். இதுலேயே தண்ணி இருக்கு. இதை நம்ம இதில் சட்டியில் மாற்றி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் உருளைக்கிழங்குலேயே போட்டதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து தனியாக வேக வச்சு போட்டோம்னாக்கா உருளைக்கிழங்கு வந்து காரம் இருக்காது. நம்ம இதோட போட்டோம்னாக்கா நமக்கு வந்து அந்த காரம் எல்லாமே இதில் இருக்கும். அதனால தான் அதில் அதை கூட சேர்த்துருக்கேன். இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இது கூட தேவையான சால்ட் சேர்த்துக்கோங்க. நீங்கள் அரைச்சிட்டையும் சேர்த்துக்கலாம், இல்லை முன்னாடி அரைக்கும் போதும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வேணுன்னாக்கா போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நான் கடைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ நான் இந்த உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இதை தாளிச்சிக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு வெற மிளகாய் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கறியப்பில்லை எண்ணெய் காஞ்சதும் நான் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் கறியப்பில்லை. நமக்கு சுவையான பாலாக்கீரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ரைஸோட வச்சு சாப்பிடலாம்.